ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ எம் மதி. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அட்மாஸ்பியர் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கோம் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு. ஆமாங்க, நான் ஒரு லேடி சலூனில் தான் வந்து இருக்கேன். எனக்கு வந்து பெடிக்யூர் மெனிக்யூர் பண்ணணுன்னு ரொம்ப நாளாக ஆசை. இதுவரை சலூன்லாம் போய் நான் பண்ணதே கிடையாது. சரி, ஓகே, பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் வந்து வந்திருக்கேன். ஆல்ரெடி இந்த சலூனை நம்ம வந்து வீடியோவில் பார்த்துருப்போம், ப்ரீத்தி சலூன்னு சொல்லிட்டு. ஷார்ஜா ரோலா அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்து இது வந்து இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள். நமக்கு வந்து ரொம்ப ஹை கிளாஸும் நம்மளால் போக முடியாது, ரொம்ப கம்மியாக சரியாக பண்ணாதவும் கடைக்கும் போக முடியாது. இந்த இடத்துல வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாங்கன்னு என் ஃப்ரெண்ட் சஜஷன் சொன்னதுனால நான் இந்த கடைக்கே போனேன். ஸோ எதுவும் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என் காலோட லட்சணம் இதுதான், அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ எப்போவும் பெடிக்கூர் மெனிக்கூர் என்ன பண்ணுவாங்க, நமக்கு முன்னாடி வந்து ஒரு டப்பு வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் சுடு தண்ணிலாம் போட்டு அதுக்கப்புறம் அந்த பபுள் சால்ட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சொல்யூஷன்லாம் போடுவாங்க. அதெல்லாம் போட்டு நம்ம காலை வந்து கொஞ்சம் நேரம் ஊற வைப்பாங்க. ஸோ அதை தான் வந்து அவங்க நமக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குழல ஆக்சுவலி பச்சை தண்ணி வருது, பக்கத்தில் அந்த இதில் வந்து அவங்க சுடு தண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலி கையும் ஊற வைக்க சொன்னாங்க. அந்த கையை ஊற வைக்கிற டைமில் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா நான் ஒரே ஒரு ஆள் தான் போனேன். அது வந்து லேடிஸ் சலூன் அப்படிங்கிறதுனால என்னால் பக்கத்தில் யாரும் வச்சு வீடியோ எடுக்க முடியல. பாருங்கள், இப்போ தான் வந்து ஆக்சுவலி அவங்க சுடு தண்ணியாக ஊற்றுறாங்க. அவங்க கை வச்சு பார்த்து ஓகே, பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நம்மளை வந்து அதில் கால் வந்து வைக்க சொல்லுவாங்க. ப்ளஸ் அப்படியே அந்த சால்ட்டும் வந்து அவங்க கரைய வைக்கிறாங்க. ஆனால் ரொம்ப பொறுமை வேணுங்க, ஒரு மணி நேரம் ஆச்சு ஃபுல்லாக நான் முடிச்சுட்டு வர்றதுக்கே வந்து. ஸோ அதுக்கப்புறம் நம்ம காலை வந்து அதில் ஊற போட்டுடணும், ஏன்னா காலில் நெயில்ஸ்லாம் கட் பண்ணதுக்கெலாம் டைம் எடுக்கும். அப்புறம் கை ஆக்சுவலி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தேன், அதை வந்து காட்ட முடியல. அதுக்கப்புறமா எடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து நமக்கு நெயில்ஸ் கட் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு வந்து மெனிக்யூர் தான் பண்ணாங்க, கையில் இருக்கிறதெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் தான் காலுக்கு போனாங்க. பொதுவாகவே என் கையில் அவ்வளோ நகலாம் இருக்காதுன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா நான் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறதுனால நெயில்ஸ்லாம் வந்து அவ்வளோவா வளர்க்க மாட்டேன், நெயில் பாலிஷும் வைக்கிற ஹேபிட் கிடையாது எனக்கு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சொல்யூஷன் மாதிரி என்னோட நெயில்ஸ்லாம் போட்டாங்க, அந்த சைடில் இருக்க அழுக்கு, அதுக்கப்புறம் அந்த கியூட்டிகல்ஸ்லாம் வந்து கட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நெயில்ஸ் ஊர்னா கொஞ்சம் கரெக்டாக வருமோ என்னமோ, அதனால ஏதோ ஒரு சொல்யூஷன் போட்டாங்க. அது என்னன்னு எனக்கு சரியாக தெரில, ஆனால் பரவாயில்ல, பெயின் பொறுக்கிற மாதிரி பொறுமையாக உட்காந்து பண்ணிட்டு இருந்தாங்க. 1 hour எனக்கு ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அந்த சைடில் இருக்க கியூட்டிகல்ஸ் அழுக்கு அந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து அவங்க கை வச்சு அந்த இது ஷார்ப்பாக ஏதோ இருந்துச்சு அதை வச்சு பரவாயில்ல, குத்தாமல் கீறாமல் ரத்த வராமல் அதை அவங்க பண்ணது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதுதான் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இதை பற்றி தெரிஞ்சவங்கக்கிட்ட இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி எல்லா விரலுக்கும் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரெண்டு கைக்கு ஒரே ப்ராசஸ் தான், அதனால நான் ஒரு கை மட்டும் தான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஓரமாக இருக்க அந்த தள்ளினாங்க இல்லையா, அதை வந்து அந்த கியூட்டிகல்ஸ் வந்து கட் பண்ணி எடுக்கிறாங்க. எனக்கு இது மாதிரி கட் பண்ணால் வலிக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது, பட் ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் வலிக்கல. ஸோ அதுக்கப்புறம் நெயில்ஸ் கட் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு வந்து அவங்க ஷேப் பண்ணுறதுக்காக அந்த இது வச்சு ஷேப் பண்ணிட்டு இருந்தாங்க. பொதுவாக என் கையில் நெயில்ஸ் இருக்காது, பெருசாக எதுவும் ஷேப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கீராமல் இருக்கணுங்கிறதுக்காக மட்டும் அதை அவங்க பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சலூனில் ஆக்சுவலி எனக்கு பண்ணது வந்து ஒரு நேபாளி, ஆனால் அவங்க ரொம்ப நல்லா பொறுமையாக பண்ணாங்க. கடைசி ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நல்லா ஒரு ஸ்க்ரப் போட்டு கையை நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாய்ஸ்சரைசர் போட்டாங்க. சாரி, மாய்ஸ்சரைசர் போடுற ஸ்டெப்பையும் வந்து நான் உங்களுக்கு காட்ட முடியல. ஸோ இது வந்து ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி விட்டாங்க, அவ்வளோதான் வந்து கைக்கு ப்ராசஸ் வந்து முடிந்தது. உங்களுக்கு நான் டக்குன்னு காமிச்சிட்டேன், உடனே முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க, அதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு, நான் தான் உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக காமிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கால் பாவம், அவங்க தேய்னு தேய்ச்சாங்க என் காலை வந்து. நான் இது வரைக்கும் பெடிக்யூர் பண்ணதே கிடையாது என் லைஃப்பில், சும்மா வீட்லேயே நம்ம வந்து பண்ணிப்போம், நம்மக்கிட்ட அந்த ஸ்டோன் இருக்கும் அதை வச்சு தேய்ச்சிருப்போம். ஸோ ஆனால் ப்ராப்பராக வந்து வீட்டில் கூட நான் வந்து பெடிக்யூர் மெனிக்யூர்னு எதுவும் எடுத்து பண்ண மாதிரி எனக்கு ஞாபகமே கிடையாது. ஸோ அதனால் அவங்களுக்கு ரொம்ப வேலை வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். அவங்க கையில் வச்சுருந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ரொம்ப ஹார்ஷாகவும் இல்லை, ப்ளஸ் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை, பட் ஆனால் வந்து இவ்வளோ நேரம் கால் நல்லா ஊறினதுனால அவங்களும் போட்டு தேய் தேய்ன்னு தேய்ச்சதுனால என் கால் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்ல பேபி சாஃப்ட் ஆயிடுச்சுனா பார்த்துக்கோங்களேன். ஸோ அந்த இது போட்டு தேய்ச்சதுக்கப்புறமா வந்து அடுத்த ஸ்டெப் வந்து அவங்க ஸ்க்ரப் பண்ணாங்க என்னோட காலுக்கு வந்து. அந்த ஸ்க்ரப்பும் ஆக்சுவலி ரொம்ப மைல்டாக தான் இருந்தது, ரொம்ப ஹார்ஷாகவும் இல்லை, ஆஸ்லஸ் வந்து ரொம்ப இதுவாகவும் இல்லை, ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இருந்தாலும் சம்டைம்ஸ் நம்ம ஸ்க்ரப் பண்ணுற ஃபீலே வராது இல்லையா. இது அப்படி இல்லாமல் இப்படி இல்லாமல் ஓரளவுக்கு மைல்டாகவே இருந்துச்சு. அவங்களும் அழகாக வந்து காலுக்கு மசாஜ்லாம் பண்ணி விட்டாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பார்ட், எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதுக்கப்புறம் மசாஜ் பார்ட் ஓவர் ஆயிடுச்சு, அவங்க வந்து அதை வாஷ்லாம் பண்ணி முடிச்சுட்டு
ஃபுல்லாக தொடச்சிட்டு இப்போ அதுக்கப்புறம் நெயில்ஸில் இருக்க அந்த கியூட்டிகல்ஸு அப்புறம் அந்த நெயில்ஸில் ஓரமாக இருக்க அழுக்கு அதெல்லாம் வந்து எடுக்கிறதுக்காக மறுபடியும் அந்த சொல்யூஷன் போட்டு என் நெயிலெல்லாம் வந்து ஓரமாக எல்லாம் ஊற வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன சொல்யூஷன் தெரியல, ஆனால் அது போட்டு ஏதோ ஊற வச்சாங்க. அதுக்கப்புறம் அதே இன்ஸ்ட்ருமெண்ட் தான், அதை வச்சு சைட்லெல்லாம் தள்ளிட்டு அந்த கியூட்டிகல்ஸ்லாம் வந்து கட் பண்ணுவாங்க. அது ரொம்ப ஃபஸ்ட்டு எடுக்கும்போது அது ரொம்ப ஷார்ப்பாக இருந்ததா, நான் ரொம்ப பயந்துட்டேன் காலை குத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு. பட் ஆனால் வந்து பரவாயில்ல, ஹர்ட் பண்ணாமல் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நெயில்ஸ் கட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுக்கு ஷேப் பண்ணுறதுக்காக அந்த இது வச்சு ஷேப் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு மொத்தமாக முடிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். அவங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க, பொறுமையாக டைம் எடுத்து. யூஸ்வலி எப்பவுமே அந்த சலூன் ரொம்ப பிஸியாக இருக்கும், பட் என் நல்ல நேரமாக என்னன்னு தெரியல, அன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த காரணத்தினால எனக்கு அவங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க. லாஸ்ட்டு பார்ட்டு நமக்கு வந்து மாய்ச்சரைசர் போட்டு நல்லா தேய்ந்து தேய்ச்சி மசாஜ் பண்ணி விட்டுருவாங்க, அவ்வளோதான். இது வந்து லாஸ்ட் பார்ட் முடிஞ்சது. ஆக்சுவலி எனக்கு வந்து 50 dirhams வந்து சார்ஜ் பண்ணாங்க. இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்கம். நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அழகாக நெயில்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக க்ளீனாக கியூட்டிகல்ஸ்லாம் கட் பண்ணி சைடில் இருக்க அழுக்கெல்லாம் அழகாக எடுத்து விட்டு, ஏன்னா என்னோடய கட்டவரல் கொஞ்சம் மேலே பார்த்த மாதிரி இருக்கிறதுனால என்னால் ஃபுல் க்ளீனாக உள்ளே விட்டுலாம் வந்து க்ளீன் பண்ண முடியாது, எப்போவுமே எனக்கு ரொம்ப வலிக்கும். பட் அவங்க ப்ரொஃபஷனல்ன்றதுனால சூப்பராக பண்ணாங்க, ரொம்ப பேபி சாஃப்டாகிடுச்சு. நான் எப்போவும் ஷூ போடுறன்றதுனால அவ்வளோவா வெடிப்பு இருக்காது, பட் ஆனாலும் வந்து கொஞ்சம் ரஃபாக இருக்கும். அவங்க போட்டு தேய்ன்னு தேய்ச்சி ரொம்ப குழந்தை பேபி சாஃப்ட் மாதிரி ஆகிப்போச்சு. என் கையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப அழகாக நீட்டாக வந்து க்ளீன் பண்ணியிருந்தாங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரீத்தி சொல்லும் தான், இது ரெண்டும் பண்ணுறதுக்கு எனக்கு 50 dirhams வந்து சார்ஜ் பண்ணாங்க. ஒர்த்து தான் நான் சொல்வேன், 1 hour டைம் எடுத்து இவ்வளோ அழகாக வந்து பண்ணி கொடுத்ததுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஓகே, பை பை, பி ஹெல்த்தி, பி ஹாப்பி.